தமிழ் இழைக்க நான் உரையாற்றப் போகிறேன். உங்களில் ஒருவராக நின்று கொண்டு தமிழுக்காக நான் பேசுகிற பேச்சை கேட்டு தமிழை பேசுங்கள், தமிழை உச்சியில் வைத்து கொண்டாடுங்கள், காலத்தை வென்ற தமிழை வாழ வைப்பதற்கு வாருங்கள் தமிழர்களே. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். தென்றலில் ஒலிவாங்கிய தமிழில், தேனாற்றில் உயிர் வாங்கிய தமிழில், கண்டின் குரலின் அகரமனம் கால் வாங்கிய தமிழில், நின்று செல்லும் காவிரியில் நெடிய உடல் வாங்கிய தமிழில், அன்றில் எனும் அன்னத்தின் அடிவாங்கிய தமிழில், கல்லாத மழலையிருதம் கனிவாயில் குடியிருந்த தமிழில், மெல்லியலார் செவிதழில் மெல்ல அரும்பு கட்டிய தமிழில், கற்றோர் அவையிற் கவியான செந்தமிழில் எல்லாம் உண்டு. தேட தேட திரவியங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. ஒரு உண்மையை சொல்லவா, நரைக்கும் திரைக்கும் கூட தமிழிலே மருந்திருக்கிறது. சங்ககாலம் என்கிற தங்ககாலம் தமிழர்களின் பொற்காலமாக இருந்தது. நாகரிகத்தை நடவு செய்தவர்கள் சங்ககால தமிழர்கள். ஆற்றங்கரை நாகரிகம் என்று சொல்லுவதுதான் நாகரிகம் என்றால் அது அருந்தமிழகத்துக்குதான் தொடங்குகிறது. காவிரிக்கரையில் நாகரிகம் வளர்ந்தது, காவிரிக்கரையில் கலை வளர்ந்தது, காவிரிக்கரையில் இசை வளர்ந்தது, காவிரிக்கரையில் கலாச்சாரம் வளர்ந்தது, காவிரிக்கரையில் பண்பாடு வளர்ந்தது, காவிரிக்கரையில் தமிழ் வளர்ந்தது, தமிழன் வளர்ந்தான். நரைக்கும் அருந்திருக்கிறது நல்ல தமிழில் என்று நான் சொன்னேன் அல்லவா. ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் 100 வயது கடந்ததற்கு பிறகும் ஒருவன் வாலிபனாகவே வலம் வருகிறான். ஒரு முடி கூட அவனுக்கு நரைக்கவில்லை, தோலில் கொஞ்சம் கூட திரையே ஏற்படவில்லை. ஒரு என்றும் 16 வயது இளைஞனைப் போல, ஒரு மார்க்கண்டேயனைப் போல, மத யானைப் போல அவன் வீதியில் வலம் வருகிறான். 60 வயது எட்டாத ஒருவன் அவனை ஆண்டு பலவாக கவனிக்கிறான். நான் இவனை சின்ன வயதிலிருந்தே பார்க்கிறேனே, அன்று பார்த்ததைப் போல் இன்றைக்கும் தெரிகிறானே, இவன் இதற்கு ஏதாவது விசேஷமான மருந்துகள் ஏதாவது சாப்பிடுகிறானா, இவன் என்ன சிட்டுக்குறி லீவியம் தின்னுகிறானா, இல்லை இவனுக்கு அமெரிக்காவிலிருந்து என்ன வயாகரா மாத்திரை வாங்கி யாராவது கொடுக்கிறார்களா, இவனுடைய இளமைக்கும் அழகுக்கும் என்ன காரணம், அவனிடத்திலேயே கேட்டுவிடலாம் என்று இவன் அவனிடத்தில் கேட்டான். உன்னை ஆண்டு பலவாக கவனிக்கிறேன், எனக்கு வயது மூப்பு வந்து விட்டது, முடி நரைத்து விட்டது, நான் களைத்தும் இழைத்தும் போயிருக்கிறேன், ஆனால் காலம் காலமாக உன்னை நான் பார்க்கிறேன், அன்று கண்ட மேனிக்கு அழிவில்லாமல் அன்றிலிருந்து பூ மாதிரி இருக்கிறாயே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவன் சொன்னான், ஒரு காரணமும் இல்லை, ஆண்டு பலவாக நரையில வாகுதல் யாங்காகியர் என வினவிதிராயின், இவ்வளவு ஆண்டு காலமானதற்கு பிறகும் நரையில்லாதவனாக நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறாயா, கட்டுக்குறையாத மேனியோடு கம்பீரத்தோடு நான் இப்படி திகழ்வதற்கு காரணம், எனக்கு ஒரு மாட்சிமை தங்கிய மனைவி கிடைத்தாள், மந்திரிக்கு மாட்சி இருக்கிறதே இல்லையோ, வீட்டில் விளக்கேற்று வந்த மனைவி மாட்சி உரிமை உள்ளவளாக இருந்தாக வேண்டும், அந்த குலவிளக்கு மாட்சிமை தங்கியவளாக இருந்தால் அந்த வீட்டில் நிம்மதி என்கிற கொடி பட்டொளி வீசி பறக்கும். மனைவி மட்டுமா காரணம், அது மட்டுமல்ல, என்னுடைய குறிப்பறிந்து ஒழுகுகிற ஒரு ஏவலாளன் எனக்கு கிடைத்தான். குறிப்பறிந்து ஒழுகுகிற ஏவலாளர்கள் எவரும் இல்லை, கண்டதை கடத்துகிறவர்களும் காலத்தை கடத்துகிறவர்களுமே இன்றைக்கு வேலையாளர்கள் என்று ஆகிவிட்ட இந்த சமூக சூழலில், கொடுத்த வேலையை திறம்படவும் அறம்படவும் முடித்து காட்டுகிற ஒரு வேலைக்காரன் எனக்கு கிடைத்தான். அது மட்டுமா, எங்கள் குலப்பெருமையை நிலைநாட்டுகிற அளவுக்கு எனக்கு ஒரு செல்வ புதல்வன் கிடைத்தான். குறிக்கோடை நோக்கி அவன் சிறகுகளை அசைக்கிறான், சிகரங்களை நோக்கி அவன் பயணிக்கிறான், எங்கள் குலப்பெருமையை ஈட்டுகிற புதல்வனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, எங்கள் ஊரில் வேந்தனும் அல்லவை செய்யாது காக்கும், எங்கள் மணிமுடி எங்கள் மணிமுடி விரித்திருக்கிற மன்னன் மக்களினுடைய பசி அறிந்து, மக்களினுடைய தேவை அறிந்து, மக்களினுடைய கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்கிற மன்னனாக எங்கள் மன்னன் இருக்கிறார். அது மட்டுமல்ல, எங்கள் ஊரில் சான்றோர்கள் இருக்கிறார்கள், பல சான்றோர்கள் இருக்கிற காரணத்தினால், என்னுடைய வீட்டிலே ஒரு நல்ல மாட்சிமை தங்கிய மனைவி இருப்பதால்,
குறிப்பறிந்து ஒழுகுகிற ஒரு ஏவலாளன் எனக்கு கிடைத்ததால், குறிக்கோளை எட்டுகிற செல்வ புதல்வன் எனக்கு வாய்த்ததால், எங்கள் ஊரில் சான்றோர்கள் இருப்பதால், நாட்டு மக்களினுடைய சுகதுக்கங்களை தீர்மானிக்கிற மன்னன் எனக்கு கிடைத்ததால் நான் இவ்வளவு இளமையோடும் கம்பீரத்தோடும் இருக்கிறேன். என்னுடைய சுற்றுச்சார்பும் சூழலும் தான் என்னை இப்படி இளமையோடு உங்கள் முன்னாலே இன்றைக்கு காண வைத்திருக்கிறது. யாண்டு பலவாக தரையிலமாகுதல் யாங்காகியரின வினைவிதிராயின் மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். யான் கண்டனையர் என் இளையரும் வேந்தரும் அல்லவை செய்யாது காக்கும் ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. இன்றைக்கு எங்கே சான்றோர்கள்? இன்றைக்கு எங்கே அப்படிப்பட்ட ஒரு மாட்சிமை தேங்கிய மனைவி? இன்றைக்கு எங்கே அப்படி ஒரு குறிப்பறிந்து ஒழுகுகிற வேலைக்காரன்? இன்றைக்கு எங்கே குறிக்கோளை நோக்கி பயணம் செல்கிற ஒரு இளைஞன்? யாரையும் பார்க்க முடியவில்லை. நம்முடைய நரைக்கும் திரைக்கும் காரணம் இப்போது புரிகிறதா?